Hi friends, assalamu alaikum. Welcome to my channel, Asi Prince Vlog. Friends, ellarum eppadi irukkeenga? Innikku namma channel la oru Sunday vlog da paaka porom. Innikku pathingana naan kaalaiyiley thottathukku poyirundhom. Thottathula pathingana nell ella arvada paniyaachu. Andha nell ella moota kattittu veettukku eduthittu varanum. Andha vela da irundhathu. Adukkaga da naanga thottathukku poyirundhom. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால லஞ்ச் வந்து தோட்டத்திலே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா மீன் பிரியாணி தான் செய்யலான்ட்டு மீன் வாங்கிட்டு போயிருந்தோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான், தோட்டத்தில் நிறைய சின்ன வெங்காயம் இருந்தது, அதனால் நாங்கள் நிறைய சின்ன வெங்காயம் பறிச்சுக்கிட்டோம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே தோட்டத்திலே எடுத்துக்கிட்டோம். இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரை தான் செய்யலான்னு சொல்லிட்டு வீட்லேயே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த கொத்தமல்லி புதினா எல்லாமே வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரம்பலில் பார்த்திங்கன்னா அது வந்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு செடியில் தான் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தனால வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வெங்காயம்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தயிர் வெங்காயத்துக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தக்காளியவும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா தோட்டத்தில் பறித்த சின்ன வெங்காயம் இருந்தது, சின்ன வெங்காயம் போட்டு தான் இன்றைக்கி வந்து மீன் பிரியாணி செய்ய போகிறோம். அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா மீனை வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம், அதையுமே எடுத்து பொரிச்சாச்சு. பொரித்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து 2 கிலோ மீன் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து 2 கிலோ பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கோம். பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நெய்யும் சேர்த்தாச்சு. நெய் சேர்த்ததுக்கப்புறமா மீன் பொரித்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம். வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை பார்த்தனால வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ரம்பையிலையுமே போட்டுக்கிட்டாச்சு. எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து கிளறிக்கலாம். ஓகே, இதோட பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கணும். மீன் பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளியெல்லாம் கரைஞ்சி வரட்டும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கலாம். விட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு வந்து கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறமா இதில் பாதாம் முந்திரி பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிட்டோம். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடி பிடிக்கும், அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கணும்.
இது கிளறதுக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மசாலா தான். இதை நல்லா காய வச்சுட்டு அரைச்சி வச்சுருந்தோம், அந்த மசாலாவை தான் இதில் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவே இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது காரத்துக்கேற்ற மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டோம். நிறைய குண்டு மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறனால நிறைய காரமாக இருந்தது, அதனால் மிளகாத்தூள் வந்து நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமா இதுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிட்டோம். 2 பாக்கெட் அளவுக்கு வந்து தயிர் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரிசிக்கு பாஸ்மதி அரிசி வந்து 2 கிலோ போல் எடுத்திருந்தோம், அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. 1 கப் பாஸ்மதி அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், இதுதான் அளவு. நார்மல் குக்கிங் ரைஸ்னால் 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணியுமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு. அரிசி தண்ணி பார்த்திங்கன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டோம். அரிசி சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா பொறிச்சு வச்சுருந்த மீனை போட்டுட்டு தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்காக நாங்கள் வாழை இலையை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வாழை இலையை போட்டு தம் போட்டால் நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வாழை இலையை போட்டு தம் போட்டிருந்தோம். இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா நிறையவே மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், ஆனாலுமே தோட்டத்தில் வச்சு சாப்பிடும்போது நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. தம் போட்டதுக்கப்புறம் 1-20 நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருந்தது. ஃபைனலாக இலையில் போட்டு சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லா நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தோட்டத்து பக்கம் போயிருந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை இருந்தது. சின்னதாக 1 நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம், அதோட தான் இந்த கோழி எல்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்திருந்தோம். 3:30 ஆயிடுச்சு. கேசரி செய்யலான்ட்டு அதோடய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதுக்காக தான் கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிட்டோம். முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. வறுத்துட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யில் வாங்கிட்டு வந்திருந்த ரவையை அதில் வந்து வறுத்துக்கிட்டோம். ரவை ஏற்கனவே வறுத்து தான் இருக்கும், இந்த நெய்யில் போட்டு வறுக்கும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும், கேசரி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவையெல்லாம் வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும், தண்ணி வந்து கொதிக்கட்டும். எண்ணெய் சேர்க்குறதால இந்த கேசரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும், இறுகி போகாமல். அதுக்காக தான் இந்த தண்ணி கொதிக்க போகிற ஸ்டேஜில் இந்த கேசரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கலர் பவுடரும் சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேசரி வந்து கலராக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக நாங்கள் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இது கூடவே சேர்த்து கிளறிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தாங்கலைங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நல்ல பிரியாணியை ஃபுல் கட் கட்டிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மரத்துக்கு கீழே தான் சமைச்சிட்டு இருந்தோம். மத்தியானம் சமைக்கும் போது நல்லா நிழலாக இருந்தது, இப்போ சமைக்கும் போது ஃபுல்லாகவே வெயில் வந்துருச்சு.
ஸோ தண்ணியும் கொதிச்சிருச்சு, ரவையும் போட்டு கிளறியாச்சு. கிளறினதுக்கு அப்புறமா நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருந்தேன். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நல்லா இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அன்னாச்சி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்த்துருந்தோம். ஃபைனலாக ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுருந்த ஜீனியை போட்டுக்கலாம். ஜீனி வந்து அரை கிலோ ரவைக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு வந்து ஜீனி வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ஃபைனலாக ஜீனியும் சேர்த்தாச்சு. ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். நல்லா ஜீனியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறினதுக்கு அப்புறமா இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரியவும் சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கலாம். ஃபைனலாக நல்லா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நெல் மூட்டைகளை எல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாத்தையும் பாதி நெல் மூட்டையை வீட்டுக்கும் பாதி நெல் மூட்டையை ரைஸ் மில்லுக்கும் தான் அனுப்பி விட்டுருவோம். ரைஸ் மில்லில் போயிட்டு அப்படியே அவிச்சிட்டு அப்படியே எங்களுக்கு அரிசியாக தந்துருவாங்க. இது 1 வருஷம் வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தில் விளைஞ்ச அரிசி வந்து போதுமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லா, இந்த தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லிலிருந்து அரிசி எடுத்து இதிலிருந்து இடியப்பா மாவு எப்படி அரைக்கலாங்கிற வீடியோவில் வரும். இன்ஷால்லா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேசரியுமே ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. இந்த வெங்காய செடியில் பார்த்தா பூ பூத்துருந்தது. வெங்காய செடியில் பூ பூத்துருந்தா கீழே வெங்காயமே வச்சுருக்காதான். இந்த சைடு பார்த்திங்கன்னா மிளகாய் செடி எல்லாமே நல்லாவே காய்ச்சிருந்தது, நல்லா குண்டு குண்டு மிளகாவாக இருந்தது. வீட்டுக்கு தேவையான மிளகாய் வெங்காயம் எல்லாமே பறிச்சுக்கிட்டோம். சாயங்காலம் தோட்டம் பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லாமே பறிச்சுட்டு ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பவும் டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனலாக 4:30 போல் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கோழி பண்ணை இருக்குது, நாட்டுக்கோழி பண்ணை தான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக அங்கே கோழிகளும் இருந்தது. இது ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி தான். இது பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து தீனி போடுற பாக்ஸ் இது. இது இல்லை கொட்டி வச்சிட்டோம்னா காலியாக காலியாக அதுவே கீழே வந்துக்கும். இதுவும் அப்படி தான், தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோன்னா கோழி குடிக்க குடிக்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.